ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒன்று லீக் அவுட் ப்ராப்ளம். ஸோ மார்னிங் நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ டியூ டு சம் ஒர்க்னால அப்படியே போயிடுச்சு கொஞ்சம். ஸோ இப்போ இதை நைட் கால வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணுது. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த காமன் ப்ரீஃபிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளேஸ் ஐ மீன் பிளேஸ்மெண்டோட அந்த கொஷின்ஸ் கேட்கறது எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின்ஸ் ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க, ஏன்னா நான் அட்டன் பண்ணுறதுலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகலாம். அதே மாதிரி இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான், பட் இந்த சொல்யூஷன்லயே நான் இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அதாவது நான் சொல்லியிருப்போம் கூட ஏற்கனவே சொல்யூஷனோட வே வந்து எப்பவுமே காமன் வே வந்து நிறைய அப்ரோச் இருக்கும், பட் நம்மளுக்கு எது அண்டர்ஸ்டாண்டபிளா ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கோ ஸோ அது ஏற்ற மாதிரி தான் ப்ராப்ளம் எப்பவுமே சால்வ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது நான் வந்து என்னத்துக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த ஆன்சர்ஸ் அதாவது நான் போட்ட என்னோட சப்மிஷன்லயே உங்களுக்கே தெரியும் என்னென்ன டிஃபரன்ஸ் பண்ணிருப்பேன். ஸோ எதனால கோட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸா வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்போ டைரக்டா ப்ராப்ளம் குள்ள போயிடலாம். சோ லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ், சோ பேருக்கு ஏத்த மாதிரி இவன் என்ன சொல்ல வரானா, சோ செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்குறான். சோ இங்க நீங்க பாக்குறப்போ மூணுனால மூணு எல்லாம் அசியூம் பண்ணிக்காதீங்க. சோ கீழே கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்க, 200 கிட்ட கூட கொடுப்பான். சோ இதுதான் லீட் கோடு. நீங்க இது வரைக்கும் ஸ்கில் ரேக்கே போட்டிருந்தீங்கன்னா லீட் கோடு வந்து கொஞ்சம் டோட்டல் ஐ மீன் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டோட்டலா டிஃபரெண்டா தான் இருக்கும். சோ அதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க அவங்க என் நம்பர் ஆஃப் உங்களுக்கு அரே கொடுக்க போறாங்க. ஸோ அந்த அரேல ப்ரீஃபிக்ஸ்ன்றது உங்களுக்கு முக்கால்வாசி தெரிஞ்சுக்கலாம். அதாவது முன்னாடி இருக்கிற வார்த்தை முன்னாடி இருக்கிற சேம் வார்த்தை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எஃப்எல் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த எஃப்எல் வந்து எல்லா கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் ஐ மீன் அந்த உள்ள இருக்க அந்த அரேல பாக்குறப்போ ஒன் பை ஒன்னா இந்த எஃப்எல் மட்டும் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் வந்து லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ். அதே மாதிரி ஏன் லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ் சொல்றாங்கன்னா இப்போ இந்த எஃப்எல் ஓன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் எஃப்எல் ஓ இருக்கு ஆனா இங்க எஃப்எல் ஐ இருக்கு. சோ நீங்க இந்த இடத்துல ப்ரீஃபிக்ஸ் வந்து மேட்ச் ஆகாது, ஏன்னா ரெண்டுக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகும், ஒன்னுக்கு மேட்ச் ஆகாது. சோ நம்ம வந்து மோஸ்டா காமனா இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுனால தான் எஃப்எல் ஓட இங்க அவுட்புட் நிறுத்தி இருப்பாங்க. சோ இங்க நீங்க கன்சிடர் பண்றப்போ இங்க நீங்க பார்க்கலாம் டிஆர்சி. சோ இல்ல எதுவுமே காமனா மேட்ச் ஆகல. சோ அதனாலதான் எந்த அவுட்புட்டும் இல்லாத மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணி ஆகணும். சோ இங்கேயும் அதே மாதிரி தான் வழக்கம் போல அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஐ மீன் ஃபங்க்ஷன்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இல்ல உன்னோட டிஃபரெண்டும் இல்ல ஏன் வேறமே அப்ரோச்சும் இருக்கு நான் சொல்றது நான் உங்களுக்கு உள்ள என்னோட லீட் கோட காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். சோ இந்த கோட நான் ஜாவால தான் சால்வ் பண்ணேன். சோ இது இந்த கோட வந்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ண முடியும்னா நம்மளால ஆக்சுவலா. சோ ஒன்ஸ் நீங்க சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு அக்செப்டட்னு ஒரு பேஜ் காமிக்குது. சோ அந்த அக்செப்டட் பேஜ் வந்து நம்ம என்ன கோட் ஐ மீன் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம் இல்ல எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் பண்ணோம் அது எல்லாமே காப்பி பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இந்த நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிருப்பேன். சோ இதுதான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வரேன். சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிருப்பேன். ஸ்ட்ரிங் பில்டர் சோ ரிசல்ட் ரிசல்ட் வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணிருப்பேன்னா இப்ப நீங்களே ஃபைனலா பாத்தீங்க பாத்தீங்களா ப்ரீஃபிக்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் டிஃபால்ட்டா. சோ அதே மாதிரி இன்கேஸ் வேல்யூ எம்டியா இருந்துச்சுன்னா ஐ மீன் இந்த வரைக்கும் நாங்க எந்த ப்ரீஃபிக்ஸும் கண்டுபிடிக்கலன்னா அப்ப வேல்யூ எம்டியா இருக்கும். சோ அதாவது இங்க நீங்க பாக்கலாம் எந்த வேல்யூவும் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்க மாட்டேன். சோ ஜஸ்ட் எம்டின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பேன். சோ அதே மாதிரி ரெண்டு ஃபார் லூப் நான் இங்க யூஸ் பண்ணிருப்பேன். ஏன் ரெண்டு ஃபார் லூப்னா ஒரு ஃபார் லூப் ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. நீங்க இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா இங்க கண்டிஷன் கொடுத்தா நான் டிஃபால்ட்டா அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும் தனியா எடுத்து போட்டாதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சே நம்ம கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்றப்ப நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எது ரொம்ப காமனான ப்ரீஃபிக்ஸ்னு சொல்லிட்டு. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்டாண்டர்டா வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் எடுத்து அதை மாதிரி கண்டுபிடி நான் வச்சிருப்பேன். இங்கே நீங்க பாக்கலாம் ஜேஎஸ் இக்கல் டு ஜீரோல இங்க நான் ஆரம்பிச்சிருப்பேன். சோ இங்க வந்து ஜேஎஸ் இக்கல் டு ஒன்னு அதே மாதிரி எது வரைக்கும் போனோம் இங்கேயே நான் சொல்லுவேன் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் போனா அந்த பர்டிகுலர் அரே கடைசி வரைக்கும் போன்ற மாதிரி. இதுவே இந்த இடத்துல நீங்க பாக்குறோம் பிராக்கெட்ல நான் டிஃபால்ட்டா ஜீரோ கொடுத்துருக்கனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட கடைசி லென்த் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபிளார் இருந்துச்சுன்னா சோ எஃப்எல் ஓ டபிள்யூஇஆர் சோ சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு. சோ அந்த சிக்ஸ் லெட்டர்ஸ் வரைக்கும் ஜேர்னி பண்ண போகுது. சோ அந்த சிக்ஸ் லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு மோஸ்ட் காமனா இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த ரிசல்ட் குள்ள ஸ்டோர் பண்ற மாதிரி வருவோம். சோ இங்க ரெண்டு பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் ரெண்டே ரெண்டு மெயின் கண்டிஷன் தான் ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நான் ரிட்டர்ன் கண்டிஷன் தான் இல்ல மெயினா ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஏன் ரிட்டர்ன் கண்டிஷன் மெயினா ஹைலைட் பண்ணீங்கன்னா இல்ல மெயினா இந்த கோட கன்சிடர் பண்ணீங்கன்னா நம்ம சேர்க்கறத விட பிரிக்கிறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க இந்த கோட் எப்போ டெர்மினேட் பண்ற மாதிரி இருக்கும்னா எப்போ நீங்க ஐ மீன் கம்பேர் பண்ற அந்த கேரக்டர் வந்து இன்னொன்னு மேட்ச் ஆகலையோ நீங்க டப்புனு ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னொன்னு எப்போ இன்னொன்னு எப்போ ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபிளார் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபிளார் நெக்ஸ்ட் ஐ மீன் ஃபிளார் நெக்ஸ்ட் ஃப்ளோ இருக்கப்போ ஃப்ளோவோட ஸ்ட்ரிங்கோட லென்த் கம்மியா இருக்கு, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க கன்சிடர் பண்றது அதிகமா இருக்கு. இல்லை நீங்க ஆல்டர் கேஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிளார்னு வச்சிருந்தீங்கன்னா இப்போ இது கம்மியா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்மியா இருக்கு செகண்ட் ஒன் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோக்ராம் தாராளமா
டெர்மினேட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேல லென்த் இல்ல, நானும் செக் பண்ண முடியாது என்னாலையும், இல்ல உங்ககிட்டயும் லென்த் இல்ல என்னாலையும் இதுக்கு மேல செக் பண்ண முடியாது மிச்ச ஸ்ட்ரிங்ஸ். சோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றதுனால தான் இந்த இஃப் கண்டிஷன் ரெண்டுத்தையும் நான் மெயினா ஹைலைட்டிங் வச்சிருப்பேன். சோ ஜஸ்ட் அபார்ட் ஒரு அப்பாண்ட் மட்டும் டிஃபால்ட்டா பண்ற மாதிரி வச்சிருப்பேன். ஏன் இந்த ரெண்டுத்தையும் டிஃபால்ட்டா நான் ரிட்டர்ன்ல இங்க பெஸ்ட்னா, இங்க நீங்க உள்ள கன்சிடர் பண்ணும்போது பாக்கலாம். சோ இந்த இன்புட் இப்போ எடுத்துக்கிங்க வச்சுக்கோங்களேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஃபிளார் அதே மாதிரி ஹைட்டேட் ஆகும். FLOW இப்போ இந்த FL வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம். சோ இந்த FL வந்து லைனா இப்போ ஹைட்டேட் ஆகினே வரும் கரெக்டா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஜே. இது வந்து இந்த ஒன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதான் ஒன் அடுத்த அந்த அறையே இருக்கிற மிச்ச ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரும். அதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து. சோ அதே மாதிரி அந்த எஃப் வந்து எல்லாத்துலயும் இருக்கா செக் பண்ணோம். சோ இந்த கண்டிஷனோட எங்கயாவது மேட்ச் ஆகுதா பாப்போம். இல்ல சோ டிஃபால்ட்டா அப்பெண்ட் பண்ணிருப்பேன். எல்லோ அதே மாதிரி தான். சோ இந்த கண்டிஷனோட மேட்ச் ஆகுதா டிஃபால்ட்டா அப்பெண்ட் பண்ணிருப்பேன். சோ பட் அடுத்த வர கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, சோ இங்க ஓ வருது. சோ இது வந்து அடுத்த ஸ்ட்ரிங்க செக் பண்ணோம், இங்க வந்து ஐன்னு வரும். சோ இங்க பாக்குறப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரிங்கோட பின்னாடி எங்கேயோ வர ஒரு கேரக்டர் வந்து மேட்ச் ஆகல, பின்னாடி வர ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் எங்கேயும் மேட்ச் ஆகல. சோ நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிருப்பேன். சோ டேரக்டா ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிட்டு உள்ள போயிருக்கும். அப்ப ஏன் ப்ரோ இங்க டிஃபால்ட்டா நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சில வேற டெஸ்ட் கேஸ் நம்ப முடியாது. ஒரே ஃபிளார வந்து அஞ்சு தடவை கொடுத்துட்டு அப்படி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ரெண்டு இஃபும் எப்படி இருந்தாலும் வேலை செய்யாது டிஃபால்ட்டா கரெக்டா. சோ அதனால நீங்க டிஃபால்ட்டா இங்க ரிட்டர்ன் கண்டிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது மேட்ச் ஆனாலும் ஒரு ஐ மீன் அது ஒரு ஒன் ஆஃப் த வே கொடுத்தது. இன்னொரு வந்து டிஃபால்ட்டா இந்த கோட் எப்பவுமே நீங்க மெத்தடுக்கு முன்னாடி எப்பவுமே இது எல்லாமே ஒரு ஃபார் லூப் குள்ளயோ இஃப் கண்டிஷன் குள்ளயோ இருக்கு. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்பவுமே மெத்தட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டா செக் பண்ணும். சோ அதுக்காக நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதனால தான் இங்க டிஃபால்ட்டா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு தான் கைஸ். சோ நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இது நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த ப்ராப்ளமோட ஆல்டர் ஆப்டிமைசேஷன் நான் போறேன். சோ இதுதான் கைஸ் மெயின் இது. சோ லென்த் கன்சிடர் பண்றதுக்காக ஒரு தனி இஃப் கண்டிஷன். சோ இன்னொன்னு வந்து கேரக்டர் வந்து மேட்ச் ஆகலாம் தனி ஒரு இஃப் கண்டிஷன் வச்சிருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கலாம். ஐ மீன் எல்லாரும் யோசிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்க ஒண்ணா கொடுத்துடலாமே அதுக்கு ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி. சோ ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபிளார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஃபிளார் வந்து நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, சோ இங்க இந்த இதுல இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா ஃபிளார் ஃப்ளோ ஃபிளைட்னு வருது. சோ ஃபிளார் வந்து எஃப்எல்னு கன்சிடர் பண்ணுங்க, எஃப்எல் எல்லாத்தோட மேட்ச் ஆகுது. இப்போ ஓ கன்சிடர் பண்ணப்ப இந்த கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு போகுது கரெக்டா. இதுவே எல்லாத்துலயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஃப்ளவர் இருக்கு, இன்னொன்னு ஃப்ளோயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டபிள்யூ வருது. சோ டபிள்யூட நீங்க கம்பேர் பண்றப்ப ஐ மீன் டபிள்யூ ஃப்ளோக்கு அப்புறமா இந்த வார்த்தையும் இல்ல கேரக்டர். சோ லென்த் கம்மியா இருக்கு கரெக்டா. சோ இந்த ஜே என்ன நினைச்சுக்கோனா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஐ மீன் லென்த் கம்மியா இருக்கு, சோ ப்ரோக்ராம டெர்மினேட் பண்ணு அப்படின்ற மாதிரி இதுவாயிரும். சோ சில கண்டிஷன்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் நீங்க ஆர் கொடுக்குறப்ப உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆனா அடுத்த செகண்ட்லயே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிரும். மிச்சம் எதுவா இருந்தாலும் கன்சிடரே பண்ணாது. அதே அதுதான் இப்போ நீங்க ஃபிளார்லயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் FLOOER FLOWERன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த ஜே கண்டிஷன் முன்னாடி கொடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொடுத்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லென்த் கன்சிடர் பண்ணி அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ட்ரூ கண்டிஷன் சொல்லிட்டு டிஃபால்ட்டா அப்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ FLOOW ஐ மீன் ER ஃபுல்லாவே வர மாதிரி இருக்கும். இதுவே நீங்க சரி ப்ரோ அப்ப அந்த பிரச்சனைக்கு பதிலாக நீங்க பின்னாடி எடுத்து தூக்கி கொடுத்தலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன் நான் அது கொடுக்கலனா இப்போ நீங்க சில தடவை யோசிக்கலாம். நானே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோவா இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஃபிளா இருக்கு. ஸோ ஃப்ளோவோட கேரக்டர் லென்த் கம்மியா இருக்கு, இது வந்து அதிகமா இருக்கு. சோ அப்படி வரப்போ நீங்க இது ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். ஏன்னா லென்த் வந்து ரெண்டுக்கும் டிஃபர் ஆகுது, இல்ல அந்த இண்டெக்ஸ் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, நீங்க என்ன இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சோ அதனால தான் நான் இந்த இஃப் கண்டிஷன் மேல கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நான் இது ரெண்டுத்தையும் ஒரே இஃப் கண்டிஷன் இல்லையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். சோ அதனால தான் இந்த ரெண்டு இஃப் கண்டிஷனும் மேண்டரின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். சோ இதான் இந்த லாஜிக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒன்று சொல்லிப்பேன், அதாவது லீட் கோட்ல நீங்க போட்ட ப்ராப்ளமே ஆக்சுவலா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பேன். ஆப்டிமைசேஷன் எப்படி நான் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுதான். இந்த ரன் டைம் எரர்லாம் நான் சொன்ன பார்த்தீங்க உங்ககிட்ட, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டேஷன் அடிச்சது. ஸோ அந்த எரர் எல்லாமே வேற எதுவும் இல்லை, நான் போட்ட கோட்லயே தான் அடிச்ச எரர் இது எல்லாமே. ஸோ நீங்க போட்ட கோட் ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்டா பேஸ் ஸ்டோர் பண்ணிக்கினே வரும் லைன் பில்லா. அதுதான் லீட் கோட்ல இருக்க ஒரே ஒரு பெனிஃபிஷியல். நீங்க போட்ட கோட நீங்களே திரும்பி அனலைஸ் பண்ணலாம், எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் இல்ல எங்க ஒன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் 15 நிமிஷம், அதாவது இப்போதுல இருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்ட கோட் பாத்தீங்கன்னா 8 மில்லி செகண்ட் ஆகும், 41.6 MB அதாவது கன்சியூம் பண்ணிருக்க மெமரி. ஸோ அந்த கோட் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன் அந்த இடத்துல, வெறும் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருப்பேன். நான் இப்பவும் சொல்றேன் ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணனா எப்பப்பெல்லாம் நியூ கேரக்டர் அந்த கேரக்டர் உள்ள பிரசன்ட் ஆகலையோ அதுக்குன்னு ஒரு மெமரி, அதுக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குன்னு ஒரு மெமரி லொகேஷன் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கவே வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எம் இருக்கு. ஸோ இன்னொரு ஒன்று அப்பேண்ட் பண்ண போறீங்கன்னா இப்போ எம்ஏ வந்து இன்னொரு இடத்துல அப்பேண்ட் ஆகும், அதே எம் இருக்கிற இடத்துல எரேஸ் ஆகி திரும்பி அப்பேண்ட் ஆகாது, அதோட அடிஷனல் கேரக்டர் வராது.
அதனாலதான் ஸ்ட்ரிங் பில்டர் அப்ரோச் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஒரே லொகேஷன்ல அதே இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணிட்டு வருவோம். ஸோ முக்காவசி இடத்துல நீங்க அந்த மாதிரி நான் இந்த மாதிரி எப்படி சொல்றேன்னா மேனுவலா மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் மேனுவலா மாடிஃபை பண்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபர் போறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இடத்துல. ஸோ அதே ஃபார் லூப் தான், கண்டிஷன் பொறுத்துக்கும் எதுவும் மாத்திக்க மாட்டேன். ஸோ அதே ஃபார் லூப், ஸோ அதே இங்க லூப் நெக்ஸ்ட் வந்து இங்க ஃபிளாக் நீங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட கண்டிஷன் நான் யோசிக்கிறப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுன்னு போட்டிருப்பேன். ஸோ அப்புறமா தான் பெட்டர் கோட் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆன பையன் எனக்கே புரிஞ்சது டிஃபால்ட்டா இங்க இந்த கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ரிட்டர்ன் ஆக போகுது, இங்கே ஏன் தேவையில்லாம நம்ம ஃபிளாக் வச்சு எல்லாம் செக் பண்ணி நிற்கணும். ஸோ டிஃபால்ட்டா அப் அண்ட் ஐநேரு அது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ டிஃபால்ட்டா ரிசல்ட் இது நீங்க போடுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா 8 மில்லி செகண்ட் ஆகும், இவ்வளவு மெமரி எடுத்தது. நெக்ஸ்ட் கோடு அதாவது நான் எதுவும் மாத்தல, இங்க ஸ்ட்ரிங்னு போட்டதுக்கு பதில இங்க ஸ்ட்ரிங் பில்டர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாத்தீங்கன்னா ஒரே மெமரி லொகேஷன்ல கன்சியூம் பண்றப்போ நம்மளுக்கு மெமரி ஸ்பேஸும் கோட் ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா கோடோட ரன் டைம். ஸோ இங்கே நீங்க பார்க்கலாம் 1 மில்லி செகண்ட் கிட்ட, அதாவது 8 மில்லி செகண்ட் எடுத்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இப்போ 1 மில்லி செகண்ட் தான் எடுத்திருக்கீங்க கோடு. அதே மாதிரி மெமரி ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதாவது இந்த கோட்ல நான் எது மாத்திருப்பேன்னா வெறும் ஸ்ட்ரிங் பில்டர் அந்த பிளஸ்க்கு பதிலாக, அதாவது ஐ மீன் ஒன் பை ஒன் பை ஒன்னா கன்கார்டினேஷன், அதாவது ஒன் பை ஒன்னா எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இங்க அப்பாயின் பண்ணினே வந்திருப்பேன். ஸோ அதை தவிர்த்து இங்க ஏன் 2 ஸ்ட்ரிங் போட்டீங்க ப்ரோ நான் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா 2 ஸ்ட்ரிங் ஏன் போட்டேன்னா ஆக்சுவலா நான் ஏற்கனவே ஐ மீன் ப்ரீவியஸ் ப்ராப்ளமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டரும் ஒரு டேட்டா டைப் தான், அதுவும் ஸ்ட்ரிங்னால ஸ்ட்ரிங்கா தான் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இல்லை. ஸோ அது நம்ம ப்ரோக்ராமுக்கு பாஸ் பண்றப்போ கீழே வந்து என்ன ரிட்டர்ன் டைப், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்து ஸ்ட்ரிங்கா கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ஸ்ட்ரிங்கா தான் கொடுத்தாகணும். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரா கேட்டு ஒரு ஐ மீன் ஒரு டேட்டா டைப் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் பில்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இதில் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங் தான் காமனாக வச்சு இது பண்ணியிருந்தனால ஸோ கீழே ஸ்ட்ரிங் டைப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா அந்த கோட் கீழே இருக்க கோட்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் டிஃபால்ட்டா ரிட்டர்ன் டைப் எப்பவுமே ஸ்ட்ரிங்கா எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டருக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் 2 ஸ்ட்ரிங்ன்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு கீழே நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலா நான் போட கோட் ஐ மீன் இந்த போட்ட கோட்லயும் நான் என்ன சொல்லியிருக்கோங்க கிட்ட வெறும் இந்த பில்டர் தான் மாத்திருப்பேன் கரெக்டா. ஸோ ஃபைனலா போட்ட கோட் நீங்க ஒன்னும் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த இப்போ வந்து நான் அந்த பூலியனோட பிளாக ரிமூவ் பண்ணதுனால இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு மெமரி ஸ்பேஸும் கம்மி ஆயிடுச்சு, அதே மாதிரி ரன் டைமும் அதே மாதிரி டிஃபால்ட்டா இருக்கணும். ஏன் மெமரி ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். நான் உங்ககிட்ட எங்கடே சொல்லியிருப்பேன் பிளாக் பொறுத்திருக்கேன் நான் எதுக்கு வச்சிருப்பேன்னா அந்த கேரக்டர் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் ஏற்கனவே கேரக்டர் எப்போ பிரசென்ட் ஆகலையே நீ டப்புன்னு ஓடி போயிரு அந்த ஃபங்க்ஷன் விட்டு அப்படின்ற மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பேன். அப்ப ஏன் அதுக்குன்னு தனியா தேவையில்லாம ஒரு பிளாக் வேற நான் மெயின்டைன் பண்றோம். ஸோ அதனால தான் அந்த பிளாக் ரிமூவ் பண்ண அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோடோட ஐ மீன் ரன் டைமோ மெமரி ஸ்பேஸோ இன்னும் கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் நான் சொல்றது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க லாஜிக்ல கோடுங்க எடுத்தனையும் ஸோ அதுல இருந்து பெஸ்ட் பை பெஸ்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 பை 1 தான் உங்க கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு தான் லீட் கோட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நான் சொல்லுவேன். ஸோ லீட் கோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி நீங்க இது ஒரு 50 கோர்ஸ் 100 கோர்ஸ் இதுலயே நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க கேரண்டியா சொல்லலாம். எந்த கம்பெனி பிளேஸ்மெண்ட் எந்த லாஜிக் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் லாஜிக் புரிஞ்சுட்டு கோட் போட பாருங்க. ஜஸ்ட் எனக்கு லாஜிக் புரியல டப்புன்னு ஆன்சர் பாக்குறேன்னு அந்த மாதிரி எடுத்துமே பாத்துறாங்க. ஸோ டைம் எடுத்துக்கோ ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுத்துக்கோ கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சு லைன் பை லைனா நீங்க 1 பை 1 போட்டுவாங்க நிறைய எரர்ஸும் வரும். ஸோ எரர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். ஸோ அதை வச்சு நீங்க ரெக்டிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருந்தது ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு புரியலன்னு நினைச்சிங்கன்னா அந்த அந்த கோட்கான இது மட்டும் எனக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ காப்பி பண்ணுறது இன்கேஸ் டஃபாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் எரர் இல்லை எந்த லைன் மட்டும் என்னோட கோடை வச்சு பேஸ் பண்ணி போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.